ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, போன வாரம் பௌர்ணமி அன்னைக்குன்னு வெள்ளிக்கிழமை இல்லையா, அந்த வெள்ளிக்கிழமை நாளில் நிறைஞ்ச பௌர்ணமியும் கூட. அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வண்டி ஒன்று வாங்கணும். அதோடய ஃபுல் வீடியோ விலாகாக கொடுத்துருக்கேன். நான் என்னென்ன பூஜைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வண்டி வாங்கி எடுத்ததுமே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாவி எல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அவங்களும் எடுத்தாங்க, நாங்களும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா, அன்றைக்கி மதியமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து சரி, காலையில் நம்ம வண்டி எடுத்த உடனே அந்த நல்ல நேரம் முகூர்த்த நேரம் காலையில் 9:30 இருந்தது. அந்த நேரத்துலேயே வண்டியை எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நேரம் வந்து எங்கள் ஊர் கோவில் வந்து தாந்தோன்றியம்மன் கோவில். ஃபஸ்ட்டு நான் வந்து 2009 வருஷத்தில் ஒரு வண்டி எடுத்தேன். அந்த வண்டி வந்து ஆடி மாதம் ஆடி பெருக்கு அன்னைக்குன்னு எடுத்திருந்தேன். ஆனால் வந்து அவ்வளவு ராசியான ஒரு வண்டி அந்த வண்டி. ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு மாதிரி வந்து ஓடுறது கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சா, சரி ஓகே வண்டி மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த 2009 வருஷம் முதல் வண்டி நான் அப்போ தான் ஓட்டி பழகிறேன். வண்டி எடுத்து தான் நான் பழகினேன். அப்போது அந்த வண்டி எடுத்துகிட்டு இங்கே தான் வந்து இதே கோவிலில் நான் வந்து பூஜை போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வளர்ச்சியெல்லாம் நல்லாவே இருந்தது. வண்டியுமே பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே நான் ஒருத்தர் இருக்கிற போலவே அந்த வண்டி இருந்தது. அதனால் நல்ல ஒரு ராசி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தது இங்கே தான் அப்படின்ட்டு அதே கோவிலில் வந்து பூஜையும் போட்டேன். ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானை வந்து போய் நல்லா கும்பிட்டு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள கோவிலுக்குள்ளே போயிட்டு தாந்தோன்றி அம்மன் அம்மனையும் வந்து நல்லா வழிபட்டு முடிச்சுட்டு தீபமெல்லாம் போட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஐயரை வச்சு நம்மளுடைய வண்டிக்கு வந்து பூஜையும் போட்டோம். இது வந்து ஆக்டிவா வண்டி, கிரே கலருங்க, பிளாக் கிடையாது, கிரே அந்த கலரு. ஆனால் வீடியோவில் வந்து பிளாக் மாதிரி தெரியும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்த வண்டி வந்து பிளாக்கு தான். ரொம்ப ரொம்ப ராசியான ஒரு வண்டி, ஸ்கூட்டி ஸ்ட்ரீக் அந்த வண்டி எடுத்திருந்தேன். அதுதான் இத்தனை வருஷமும் ஓட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இந்த வண்டி எடுத்திருக்கோம். எடுத்ததுக்கப்புறம் நல்ல மாலையெல்லாம் போட்டு ரெண்டு ஐயர் இருந்தாங்க, ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பூஜைகள்லாம் செஞ்சாங்க. நல்ல ஒரு தரிசனம், நல்ல ஒரு பூஜை, அரிபரி இல்லாமல் கோவில்லையுமே அன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால பூஜைகள்லாம் நடந்துகிட்டே இருந்தது. எல்லாருமே வந்து வந்து சாமி கும்பிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து ஒரு அரிபரி இல்லாமல் நல்ல பொறுமையாக சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கண் திருஷ்டி போகிறக்காக அப்படியே வந்து தேங்காயும் வந்து அம்மாளுடைய பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு எலுமிச்சம்பழமும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வண்டிக்கிலே வச்சுட்டாங்க, ஐயரே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காயை வந்து அப்படியே மூணு சுற்றி சுற்றிட்டு உடைக்க சொன்னாங்க. அதே போல் அந்த கண் திருஷ்டி போகிறக்காக என் பையனே மூணு சுற்றி சுற்றிட்டு அந்த தேங்காயும் உடைச்சாச்சு. இதோட நம்மளுடைய எல்லா திருஷ்டிகளும் ஒளியட்டும் அப்படின்ட்டு அப்படியே வந்து சொல்லி அம்பாளுக்கிட்டே வந்து மனதார வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதுமே வந்து வருஷம் வருஷம் வந்து நல்ல ஒரு திருவிழா நடக்கும். இந்த வருஷம் நான் கண்டிப்பாக வந்து திருவிழா நடக்கும்போது நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் எடுத்து போடுறேன். நல்ல ஒரு பிரம்மாண்டமாக திருவிழா நடக்குங்க. அப்போ வந்து கொண்டம் இறங்குவாங்க. இங்கே கொண்டம் இறங்குறது அப்படிங்கிறது பூக்குழி இறங்குவாங்கள்ல, பூக்குழின்னு சொல்லுவாங்க. சில பேர் தீமிதி திருவிழான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து கொண்டம் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்து நல்ல பூ வளர்த்து, அதாவது தீ வந்து நல்லா விறகு பெரிய பெரிய விறகாக வச்சு வளர்த்து அதை அடித்து அது ஒரு முழங்கால் அளவுக்கு இருக்குங்க, அந்த அளவுக்கு தீ இருக்கும். அதில் இறங்கி வருவாங்க. அது வந்து எப்போதுமே அந்த இடத்துல குமிச்சு போட்டிருப்பாங்க. அதில் வந்து கல் உப்பு மிளகு இதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம அந்த கொண்டத்தில் கொட்டிட்டு நம்ம சாமி கும்பிட்டு போகிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த கல் உப்பு அந்த மிளகுங்கிறது கண் திருஷ்டி, அது வெடிக்கிறப்போ நம்மளுடைய கண் திருஷ்டிகள் எல்லாமே வெடித்து செதறோடி போயிடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அதெல்லாம் செய்வாங்க. அதே போல் அந்த கொண்டத்துலேயும் வந்து தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இவர் பூசாரியா இல்லை என்னங்கிறது எனக்கு தெரியல, இவர் இந்த கோயிலே தான் இருப்பார். எப்போதுமே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போகையிலையும் இந்த சங்கு எடுத்து ஊதுவார். அப்படியே அந்த உள்ள கோவிலுக்குள்ளே போகையிலே ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. அப்படியே அம்பாளுக்கு முன்னாடி நிற்கிறப்பவே நம்மளுக்கு கையெல்லாம் அப்படியே நடுங்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் கோவிலையும் ஊதினார். வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஊதினா அப்படியே அந்த நின்றுட்டு அந்த அம்பாள் அப்படியே கண்ணுக்கு
முன்னாடி கொண்டாந்து அப்படியே நிறுத்திட்டு நம்ம சாமி கும்பிட்றப்போ அப்படியே அம்பாலே கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னது மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அந்த சவுண்டு இருக்குங்க. நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண்ணாரி தாய்க்கும் அழகாக வந்து பூஜைகள்லாம் செஞ்சேன். இப்போ அம்பாலை எடுத்து நல்லா தண்ணியில் ஃபஸ்ட்டு அபிஷேகம் செஞ்சுக்கிறேன். இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா மண்ணால் செஞ்ச சிலை. இது வரைக்கும் நான் வந்து பன்னீர் தொட்டு தான் வந்து ஒரு சுத்தமான கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜைகள்லாம் செய்வேன். இப்போ ஒரு ரெண்டு டைமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா தண்ணியிலே அப்படியே அபிஷேகம் மாதிரி பண்ணிடுறது. ஏன்னா நம்ம தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னா இது வந்து மண் சிலை பெயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க, அது போயிடும். அதனால் வந்து தண்ணியில் வந்து ஒரே அடியாக அப்படியே வந்து அபிஷேகம் மாதிரி செஞ்சு விட்டுறது. தூசிகள்லாம் இருந்தாலுமே போயிடும். நம்ம கிளாத் வச்சு என்ன தான் நம்ம தொடைச்சாலும் பன்னீரில் வந்து அந்த தூசெல்லாம் வந்து அது அப்படியே தான் இருக்குங்கிறக்கு வேண்டி இப்போல்லாம் வந்து அப்படியே எடுத்து தண்ணீர்லேயே அப்படியே வந்து அபிஷேகம் மாதிரி செஞ்சிடுறேன். இன்னொன்று அந்த அங்கே சங்கு ஊதினார் இல்லையா அந்த பூசாரி, அவர் வந்து அவர்கிட்ட வந்து சங்கு ஊதும்போது நான் சொல்கிறேன், நான் வந்து இதை உங்களை நான் வீடியோ எடுப்பேன், இதை நான் வந்து வீடியோ எடுத்து போடட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே, போடு சாமி நீங்கள் போடு சாமி, நான் உலகம் ஃபுல்லாக தெரியவேண்ணா, அவர் கொஞ்சம் கிராமத்தாள் மாதிரி தானே, நான் உலகம் ஃபுல்லாக தெரியவேண்ணா, என்னை எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க சாமி, நீ எடுத்துகிட்டு போ சாமி அப்படின்னாரு. சரின்ட்டு அப்புறம் ஏன்னா ஒருத்தர் வீடியோக்குள்ளே நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா எப்போதும் அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்களுடைய பர்மிஷனோடு தான் நம்ம போடணும் இல்லையா, அதனால் கேட்டுட்டு தான் போட்டேன். அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அதனால் நான் ஊதட்டுமா ஊதட்டுமான்னு நாலஞ்சு டைம் தொடர்ந்து ஊதிட்டே இருந்தார். அது ஒரு ஹாப்பியாக இருந்தது அந்த கோவிலில், அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் அவருமே. அப்புறம் அவருக்கும் தேவையான நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை கொடுத்துட்டு அவரையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு கோவிலை விட்டு. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ அம்பாவை வந்து அபிஷேகம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அம்பாளுக்கு முன்னாடி உள்ள அந்த குதிரையுமே வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவியாச்சு. இப்போ அம்பாவை எடுத்து கொண்டாந்து இங்கே நான் வந்து எப்போதுமே அந்த கற்பக விருட்சக மரம் வச்சுருக்கேன்ல, இப்போ இந்த இடத்துல தான் வந்து ஒவ்வொரு தெய்வங்களையும் வச்சு நான் வந்து வழிபாடு செய்கிறேன். இந்த கற்பக விருட்சக மரத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்து என்ன வேண்டுனாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் ஐதீகமும் கூட. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே மரமாகவே வரைஞ்சி வச்சுட்டேன். ஒவ்வொரு தெய்வங்களையும் அந்த இடத்துல வச்சு வழிபாடு செய்யும்போது அப்படியே கற்பக விருட்சக மரத்துக்கிட்டையும் கேட்டது மாதிரி இருக்கும், நான் வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கிட்டையும் கேட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ அழகாக வந்து அந்த இடத்துல நான் வந்து பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நான் வந்து பூஜைகள் செஞ்சுட்டே தான் இருக்கிறேன். அதே போல் இப்போ பண்ணாரி அம்மனுக்கும் ஏற்கனவே நான் இந்த இடத்துல வச்சு பூஜைகள் செஞ்சுருக்கிறேன், ஆனால் இந்த மரம் நான் வந்து வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் முதல் முதல்ல நான் வந்து செய்கிறேன். பம்பாளுக்கு அப்படியே நெத்தியில் வந்து நல்லா திருநீர் பட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா பாவை விளக்கு வந்து நான் ஏற்றி வச்சுக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா அந்த பாவை விளக்கு எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க, ஆன்லைனில் வாங்கியிருந்தால் லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க. நான் இது வந்து ஆன்லைனில் வாங்கலப்பா, இது வந்து நான் கோவில் திருவிழாவில் தான் வாங்கிட்டு வந்தேன், ஆன்லைனில் நான் வாங்கலை. இதை பல வீடியோஸில் நான் சொல்லிட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாகவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல் மென்ஷனே பண்ணுறாங்க, நான் நியூ சப்ஸ்கிரைபர், நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதே போல் அந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த விளக்கு மாடம் அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன், அதோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள் கண்டிப்பாக. அது வந்து அதுலேயே அந்த வீடியோஸ் கீழே வந்து நான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ஆல்ட்ரேஷன் அந்த விளக்கில் வந்து மணி மாட்டுறது இதெல்லாம் நானே வந்து மறுபடி செஞ்சது, ஒவ்வொன்றுமே நான் வந்து வீடியோஸாக கொடுத்துருக்கேன். அப்படியே ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா விதமான டவுட்டுகளும் போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பாருங்க. எம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து எனக்கு வந்து மெசேஜ் எல்லாம் பண்ண தெரியாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த டைமில் 3-5 தீபம் போட்ட எனக்கு வேண்டுதல் நினச்சது நடந்துருச்சு. வண்டி வாங்கணும்னு வேண்டிக்கிட்ட
தேங்க்யூ, எங்கள் அம்மாவும் உங்கள் வீடியோ பார்க்குறாங்க, ரொம்ப பிடிக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டூ டேஸ் வீடியோவில் வரலை, ஸோ சேட் மேம். நானும் உங்களை மாதிரி செடி வளர்க்குறேங்க்கா, லைக்யூ அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இதை ஏற்கனவே நான் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வேண்டுதல் இன்னுமே வந்து எல்லா வேண்டுதலும் நடக்கணும். நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறணும். இன்னும் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை வேண்டுதலையும் இந்த அப்பால் நடத்தி வைக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன். பழக வந்து அம்பாளுக்கு வந்து அலங்காரமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வந்த ஒரு முத்துமணி மாலை ஒன்று இருக்கும். முத்தில் செஞ்சுருப்பாங்க, அந்த பாசியில் தான் செஞ்சுருப்பாங்க அந்த மாலை. அந்த மாலை ஒன்று அவங்களுக்கு எப்போதுமே கழுத்தில் போடுற மாதிரியே போட்டு விட்டுருவேன். போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூமாலை போட்டு விட்டுட்டு அம்பாளுக்கு வந்து வேப்ப இலை வந்து அப்படியே வந்து பறித்து வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சூலாயுதத்தில் எலும்பிச்சம்பழமும் குத்தி அதுலேயும் மஞ்சள் குங்குமமும் வச்சு விட்டுறேன். ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் மிடில் கிளாஸ் லைஃப்பில் நடக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய கனவுகளாக கூட இருக்கும் இல்லையா? ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் நம்மளுக்கு எப்போதுமே இருந்துகிட்ருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேண்டினீங்க அப்படின்னா இருமடங்கு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க. அதனால் அந்த டயத்தில் எந்திரிச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னமோ கண்டிப்பாக வேண்டுங்க. அந்த வேண்டுதல் உடனே நடக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா அதை விட சந்தோஷம் நம்மளுக்கு வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. அப்படி தான் நானுமே வந்து இந்த வேண்டுதல் வச்சுருந்தேன். இதை நான் ஏற்கனவே வந்து வீடியோஸில் சொல்லியிருக்கேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை நாம் அந்த இந்த வீடியோஸ் பௌர்ணமிக்கு முன்னாடி எடுத்த வெள்ளிக்கிழமை நான் வேண்டினது அடுத்த வெள்ளி எனக்கு வந்து அது நிறைவேறிடுச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷம், சொல்ல வார்த்தையே இல்லை. நம்மளுடைய வேண்டுதல் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலே ரொம்ப ஹாப்பியாக வந்து இப்போ பூஜைகள் செஞ்சிட்ருந்தேன். இப்போ அம்பாளுக்கு வந்து அட்சதை போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே பன்னீரும் தெளித்து விட்டுறேன். இப்போ அப்படியே அம்பாளுக்கு பூவும் போட்டு. இந்த பன்னாரி தாய் வந்து ரொம்ப சக்தி உள்ள ஒரு தெய்வங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக அந்த அம்பாள் நடத்தி வைப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் வேண்டின ஒன்றே பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்க ஆரம்பிக்கும். அது நடந்ததுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை மட்டும் எனக்கு வந்து கொடுங்க. இப்போ நிறைய சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, வீடு வாங்கிட்டோம், வண்டி வாங்கிட்டோம், இடம் வாங்கிட்டோம், வந்து அதாவது குழந்தையே இல்லாமல் குழந்த வர வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறப்போ எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க. அப்படி உங்களுடைய கமெண்ட்ஸு தான் என்னையே உற்சாகப்படுத்தும். அதனால் நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். யுவராணி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த விநாயக பெருமானுக்கு சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்குன்னு பூஜை வீடியோஸ் கொடுத்துருந்த இல்லையா, அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, யானை சிலை வந்து இடது கால் முன் வைத்தவாறு உள்ளதை வாங்கலாமா சகோதரிகளை, யாராவது தெரிந்தால் தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வலது கால் இருக்கிற மாதிரி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப அதிர்ஷ்டமும் கூட. உங்களுக்கு அது மாதிரி இல்லை அப்படின்னா கூட இடது கால் உள்ளது மாதிரி வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது மாதிரி தேடி பாருங்கள். ஏன் ஒரு பொருளை வந்து வாங்கக்கூடாதுன்னு நான் வந்து சொல்ல வரல, ஆனால் வந்து ஒரு பொருளை வந்து வாங்கும்போது நம்ம மன திருப்தியோடு வாங்கணுங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து மன திருப்தியோடு வாங்கணும் அப்படின்னா ஒரு நெருடல்ங்கிறதே நம்ம மனசில் இருக்காது. இல்லை அப்படின்னா ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஏன் வாங்கணும், ஒருவேளை இப்படி இருக்கலாமா, இல்லை இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம யோசித்து யோசித்து அதை நெகட்டிவாக நம்ம வந்து பதிய வைக்கிறதுக்கு, பாசிட்டிவாக உள்ளதை நல்ல ஒரு நல்லது உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை வாங்கிட்டு சந்தோஷமாக இருங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கிட்டேன் என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. வாங்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நம்ம சாஸ்திரங்கள் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும் லைஃப்பில். நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க, மனசார செய்யுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நெருடலாக ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதை தவிர்த்துருங்க, அது வேண்டாம்.
ஹாப்பியாக உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு மனநிறைவோடு இருங்க. இப்போ அம்பாளுக்கு தீப ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டேன். அம்பாள் அந்த தீப ஒளியில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. அப்படியே கண் முன்னே வந்து அம்பாள் தெரிஞ்சது மாதிரி இருந்தாங்க. அதே தீபத்தை நானும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன். உங்களுக்கும் நான் வந்து அந்த ஆரத்தியை காட்டினேன். நீங்களும் தொட்டு கும்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நேற்று கொடுத்த வீடியோவில் வந்து நான் கேட்டிருந்தேன், ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா ஷார்ட்ஸாக வந்து வீடியோ கொடுங்க, ரொம்ப லாங்காக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் கீழே ஒரு சிஸ்டர் எஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதை நான் வந்து நம்மளுடைய வீடியோஸில் வந்து கேட்டிருந்தேன், உங்களுக்கு லாங் வீடியோ கொடுக்குறதா இல்லை ஷார்ட்ஸாகவே வீடியோ கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அதில் வந்து ஒருத்தர் கூட வந்து ஷார்ட்ஸாக கொடுங்க அப்படிங்கிறது யாருமே கேட்கல, எல்லாருமே லாங்காக கொடுங்கக்கா, உங்கள் வீடியோ அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குது, அப்படியே வந்து எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையை வேகமாக முடிச்சுட்டு உங்கள் வீடியோ வந்து உட்காந்து பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடியோஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த வீடியோஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அக்கா பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குக்கா. அதனால் நீங்கள் லாங் வீடியோவே கொடுங்க, நீங்கள் எத்தனை வீடியோஸ் கொடுத்தாலும் நாங்கள் பார்ப்போம், என்ன வீடியோ கொடுத்தாலும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் அப்படியே கையெடுத்தே கும்பிட்டுக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸு தான் என்னை வந்து உற்சாகப்படுத்துது. கண்டிப்பாக நான் வந்து லாங் வீடியோவே கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஒரு சகோதரி கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா அந்த சிவன் விளக்கும் சாம்பிராணி காட்டுற அந்த தூப கரண்டையும் கிளீனிங் வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு தொடர்ந்து எனக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இப்போ ஒரு அஞ்சாறு நாளாக தான் வரலை, ஏன் அப்படின்னா அவங்களே கோவப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன கேட்டுகிட்டே இருக்கிறோம், கொடுக்குறேங்கிறாங்க, மறுபடியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மற்ற வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்களே அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கோபமாக இருப்பீங்க. அடுத்த பதிவு உங்களுக்கான பதிவாக தான் நான் கொடுப்பேன். எப்படி நான் வந்து ஈஸியாக அந்த லிங்க விளக்கை கிளீன் பண்ணுறேன் அண்டு வந்து தூப கரண்டியவும் கிளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சகோதரி சாரி, இத்தனை நாளும் நான் வந்து உங்களை காக்க வச்சதுக்கு, கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கல, அடுத்தடுத்த வேலைகள் இருக்கிறதுனால அடுத்தடுத்துன்ட்டு போயிட்டே இருக்குது, அதனால தான் வந்து கொடுக்க முடியல. நான் நீங்கள் நினச்ச வீடியோஸை நான் கண்டிப்பாக அடுத்த பதிவாக நான் கொடுக்குறேன். இப்போ அம்பாளுக்கு தீப தூபமெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அப்படியே அந்த பஞ்சமுக விளக்கில் தீப ஆரத்தி எடுத்துக்கிறேன். அப்படியே அம்பாளை கை ஊப்பி கும்பிட்டுக்கிறேன். எனக்கு வந்து இந்த வண்டி வந்து எனக்கு கிடைச்சதுக்கு அம்பாளுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் விநாயக பெருமானுக்கும் காலையிலே போய் சாஷ்டாங்கமாக விழுந்தே வந்து கோவிலே விழுந்துட்டேன் அப்படியே. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு தடங்கள் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால நான் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டேன். அதே போல் நம்மளுடைய பண்ணாரி தாய்க்கும் அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சு மனதார வேண்டிக்கிட்டேன். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக இந்த அம்பாள் நடத்தி கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.